لبيك اللهم لبيك، لبيك لا شريك لك لبيك، إن الحمد والنعمة لك والملك لا شريك لك. لبيك اللهم لبيك، لبيك لا شريك لك لبيك، إن الحمد والنعمة لك والملك لا شريك لك. لبيك اللهم لبيك، لبيك لا شريك لك لبيك، إن الحمد والنعمة لك والملك لا شريك. صادق علي صوبنا. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஒன்று பண்ணுறேன் இன்ஷால்லா. இன்னைக்கு முடியாது, மண்டே இன்ஷால்லா ஒரு லெட்டர் ஒன்று கொரியர் பண்ணுறேன் உங்களுக்கு. அதாவது உங்களுக்கு போட்ட அந்த ரசீது அமௌண்ட் இருக்கு இல்லையா, ஒரு நிமிஷம். ஏ சாதலி ஜின்னா எஸ் பாத்திமுத்து. ஏ சாதலி ஜின்னா எஸ் பாத்திமுத்து. ஏ சாதலி ஜின்னா பாத்திமுத்து வந்துட்டாங்களா? அப்போ வந்து நீங்கள் அந்த டிடி அமிச்சிங்க இல்லையா, அப்போ ரசீது வந்துருச்சா உங்களுக்கு? வந்துருச்சு. நீங்கள் என்ன செய்வீங்கடா, நான் ஒரு லெட்டர் அனுப்புகிறேன், இந்த தேதிக்குள்ள உங்களுடைய பாஸ்போர்ட்டை நீங்கள் ஒப்படைக்கணும்னு சொன்னால் உங்களுடைய பயணம் வந்து கேன்சல் ஆகுவதோடு நீங்கள் கட்டிய அந்த பணமும் வந்து உங்களுக்கு கிடைக்காதுன்ற மாதிரி நான் ஒரு லெட்டர் அனுப்புகிறேன் உங்களுக்கு. நீங்கள் அதை கையில் வச்சுக்கிட்டு இந்த பாஸ்போர்ட் அந்த ரசீது இருக்குல்ல, அது ஒரிஜினல் எடுத்துகிட்டு போயிருங்க சார். அந்த மாதிரி நாங்கள் ஹஜ்ஜிக்கு பணம் கட்டியிருக்கிறோம், இந்த டேட்டுக்குள்ளே தரலன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து பர்மிஷன். ஷேக் முகமது அவங்க மூணு பேர், ஷேக் முகமதோடு சேர்ந்து மூணு பேர். சாதரிச்சுன்னா ஃபஸ்ட்டே வந்துருச்சோ? சரி சரி, ஓகே. அடுத்து வந்து முகமது இஷாக் அஸ்மா ஃபரீதா. எடுத்து நீங்க என்ன பண்ணுங்க சொன்னா திருச்சி தானே உங்களுக்கு இல்ல பாஸ்போர்ட் எங்க திருச்சி? திருச்சி பாஸ்போர்ட் ஆபீஸ்ல நேரடியா நீங்க வந்து மூவ் பண்ணுங்க. ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அந்த லெட்டர் காமிச்சு அப்பாயின்மெண்ட் தந்துருவாங்க பிஆர் ஓட்ட. பிஆர் ஓட்ட போயிட்டு இந்த மாதிரி வந்து அவசரம் பாஸ்போர்ட் போய் ஆகணும், இந்த மாதிரி விஷயங்களுக்கு பணம் கட்டிட்டோம். நான் கொடுக்குற லெட்டரு பிளஸ் அந்த ரெசிப்ட், நீங்க பேமெண்ட் கட்டின ரசீது அனுப்பிச்சு உங்களுக்கு அந்த ரசீது ரெண்டு எடுத்துட்டு போயிட்டு கேட்டு தந்துடும் உடனே இன்ஷாலா. உங்களுக்கு வந்து நம்ம திருச்சி பார்ட்னர் இருக்காரு நம்ம ரமணின்னு சொல்லிட்டு. அப்படியா? நான் இப்ப அவர் உங்களுக்கு இன்ட்ரோஸ் பண்றேன் உங்களுக்கு, நீ அவர்கிட்ட பேசுங்க இன்ஷாலா சார். அவருக்கு மூவ் பண்ணுவார் இன்ஷாலா. அப்படியா? சரி, நான் பேசுறேன் இன்ஷாலா.
அங்கயா இன்ஷால்லா கூர்மானே பண்ணி தரேன் இன்ஷால்லா அங்க சூழ்நிலை வந்து மினிமம் நாலு மேக்ஸிமம் ஆறு நாலு பெட்ரூம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ணி தந்துறேன் இன்ஷால்லா அதில் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டா நான் உங்களுக்கு தோதா பண்ணி தரேன் இன்ஷால்லா நான் கூர்மானே ஃபேவரா பண்ணி தரேன் இன்ஷால்லா அஜீஸ் ஏற முடியாது ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுவாங்க அப்துல் வஹாப் மும்தாஜ் பீவி அவனையும் கிளம்புங்க இன்ஷால்லா பிரச்சனை இல்லை இங்கே சொன்னீங்களா எங்கள் ஊரில் போட்டாங்களா இங்கே போகணும் உங்கள் ஊரில் தான் போடணும் நான் உங்களுக்கு தகவல் அனுப்புகிறேன் இன்ஷால்லா அது சம்பந்தமே இல்லை அது பிரச்சனை இல்லை சார் ஓகே ஓகே ஜிசாக்கல சந்திப்பேன் சார் நான் முகமது யூசுப் ரைஹானா அஞ்சு பேர் சையத் முகமது தாஜ் நிஷா ஹவாமாத் சொன்னது வந்து முகமது யூசுப் ரைஹானா சையத் முகமது தாஜ் நிஷா ஹவாமான் ஐந்து பேர் முகமது நிசார் சஹர்பான் சம்சு நிஹார் கிளம்பலாமா ஒரு வாயில கிளம்பிடலாம் சார் மசூதி அப்படியா மாஷால எந்த மாஷால அப்படியா சரி சரி நான் இந்த மாஷால படிக்கல அப்படியா பாரக்கல்லாம் அப்படியா ஆ அதுல அதுல சரி சரி முடிச்சிட்டீங்களா சார் நல்லா வர வச்சுக்கலாம் சார் நல்லா முகமது நிசார் சஹர்பான் சம்சு நிஹார் குர்தஜா வரலையா முகமது அப்துல்லா ஆபிதா ரஹீம் ஷஃபீகுர் ரஹீம் ரஹ்மான் ஓகேமா ஜஸாகல்லாஹ்
நாளைக்கு கூப்பிடும் இன்ஷா அல்லாஹ். நாளைக்கு ஒரு ப்ரோக்ராம் ஒன்று இருக்குது, நீ கூப்பிடுங்க, டைம் சொல்கிறேன் உங்களுக்கு காலையில், முடிஞ்சு அதில் அட்டன் பண்ணிடுங்க இன்ஷா அல்லாஹ். ஓகேவா? ஓகே சரிதா, சந்திப்பதான் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் எல்லாமே அனுப்பிவிடும் இன்ஷா அல்லாஹ். எல்லா விவரம் தபால் தவறும் பார்த்துக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். சரிங்கம்மா, அஸ்ஸலாமு அலைக்கும். பேப்பர் வராம நான் ஃபைனல் பண்ணாம இருக்கிறேன். கவர்மெண்ட் பேப்பர் வந்துச்சுன்னா எல்லாம் ஃபைனலைஸ் ஆயிரும் சார். ஏன்னா பிரச்சனை தர விட்டு தரோம் சார். ராஜேங்க கலாஸ் கலாஸ்